யாவும் செய்து முடிப்பார் எனக்காக. யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. உலக தோற்றம் முன்னே எனக்காக தம்மையே தானமாக தந்தார். உலக தோற்றம் முன்னே எனக்காக தம்மையே தானமாக தந்தார். உலக சீர்ஸ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். உலக சீர்ஸ்டிப்பில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தையே தியாகமாக ஈந்தார். கல்வாரி சிலுவையில் எனக்காக இரத்தத்தையே தியாகமாக ஈந்தார். பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையாய் சகித்தாரே. பாடுகள் வேதனைகள் எனக்காக பொறுமையாய் சகித்தாரே. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நித்திய ராஜ்யத்தில் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். வானவரோடென்றும் வாழ்ந்திடவே கிருபையின் வாசலை திறந்தார். யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. யாவும் செய்து முடிப்பார் எனக்காக, யுத்தம் செய்து ஜெயித்தார் என் இயேசு. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ. உம்மை துதிக்கிறோ, உம்மை போற்றுகிறோ, உம்மை தொழுகிறோ, உம்மில் மகிழ்கிறோ. இருக்கிறவரும் இருந்த
பிறந்தவரும் வருபவரும் அமே முந்தினவரும் பிந்தினவரும் பங்கு மாறாதவரே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நன்புக்கு எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நன்புக்கு இஸ்ரவேலின் சேனை அதிபனே இஸ்ரவேலின் சேனை அதிபனே எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ உம்மை தொழுகிறோ உம்மில் மகிழ்கிறோ உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ உம்மை தொழுகிறோ உம்மில் மகிழ்கிறோ நேற்றும் இன்றும் என்று மாறான் ராஜனே படை உடைத்து வழித்திறக்கும் அன்பின் ராஜனே படை உடைத்து வழித்திறக்கும் வல்லநாதனே யூத கோத்திர ராஜ சிங்கமே நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில் யூத கோத்திர ராஜ சிங்கமே நாங்கள் ஜெயமெடுப்போம் உந்த நாமத்தில் உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ உம்மை தொழுகிறோ உம்மில் மகிழ கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ உம்மை தொழுகிறோ உம்மில் மகிழ்கிறோ அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பு கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பு கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே கரம் பிடித்து நடந்திடு இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே முந்தினவரும் பிந்தினவரும் எல்லா கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ ஆண்டவரே உம்மை தொழுகிறோ உம்மில் மகேசுவே உம்மை துதிக்கிறோ உம்மை போற்றுகிறோ உம்மை தொழுகிறோ உம்மில் மகிழ்கிறோ ஹல்லேலூயா இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே அன்போடு வரவேற்கிறோம் சந்தோஷத்தோடு உங்களை ஆசீர்வதிக்கிறோம் மகிமை தேவன் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்வாராக இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 10 வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் 12 வசனம் வரையிலும் யோபுவின் புத்தகம் 42 அதிகாரம் 10, 11, 12 பழைய ஏற்பாட்டிலே 671 பக்கத்தில் இருக்கிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் பின்னிலைமையை கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 1,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு
உண்டானது. சிறையிருப்பை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்புகளுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம். யோபு எழுத்தின்படியான ஒரு சிறையிருப்புக்குள் செல்லவில்லை. அரசாங்கம் அவன் மேல் குற்றம் கண்டுபிடித்து கோர்ட்ல வழக்கு போட்டு நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரித்து இவனுக்கு இத்தனை சிறை மாதம் சிறை தண்டனை என்று கொடுக்கவில்லை. யோபுக்கு வந்த சிறையிருப்பு ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்பு. சில வேளைகளில் நம்முடைய உள்ளத்திலும் கூட நம்முடைய ஆத்மா சிறையில் அகப்பட்டது போல ஒரு விடுதலை இல்லாமல் சுயாதீனம் இல்லாமல் இருக்கிறதை உணர்கிறோம். சில அந்தகார சக்திகள் நம்மை சிறையிருப்பில் வைத்திருக்கின்றன. லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன், அவனுடைய சிறையிருப்பாக அவனை அந்த பிசாசுகள் கல்லறை தோட்டங்கள் மத்தியில் தனியாய் கொண்டு வந்து வைத்தன. அந்த சிறையிருப்பில் அவனுடைய சுயாதீனம் சுதந்திரம் எல்லாம் பறி போயின. அவனுடைய வீட்டில் மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்க முடியவில்லை. அவனை ஆக்கிரமித்து கொண்ட அத்தனை அசுத்தாவிகள் தான் அவனை வழி நடத்தி கொண்டு போனது. ஒரு சிறையிருப்பு. சிலருக்கு பாவ பழக்க வழக்கங்கள் ஒரு சிறையிருப்பு. குடியிலிருந்து மீட்க முடியலையே, ஐயோ அந்த சிறையிருப்புக்குள்ளே வாடுகிறேனே, இந்த கஞ்சாவிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விபச்சார பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, அது ஒரு பயங்கரமான சிறையிருப்பு. அது ஒரு பயங்கரமான சிறையிருப்பு. சில உணர்வுகளிலும் கூட அநேகர் சிறைப்பட்டு போகிறதை பார்த்திருக்கிறேன். ஒரு தாயார் தன்னுடைய சொல்படி தன்னுடைய மகன் திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து விட்டபடியால் வீட்டில் ஒரு மூலையில் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் யாரோடும் பேசுவதில்லை, எந்த இனத்தவர்களோடு பேசுவதில்லை. தனக்கே ஒரு தனிமை என்ற சிறையிருப்பை உண்டாக்கி கொண்டார். கசப்புகள் அவளை சிறையில் வைத்திருந்தன. மன்னிக்க முடியாத சில சுபாவங்கள் அநேகரை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதுனாலே ஆண்டவருக்காக அவர்கள் எழும்பி பிரகாசிக்க முடியல. சிறையிருப்பிலே பல வகையான சிறையிருப்பு. உலக பிரகாரமான சிறையிருப்பு இருக்கிறது, ஆனால் பொல்லாத சிறையிருப்பு பாதாள சிறையிருப்பு, நித்தியமான சிறையிருப்பு. ஆண்டவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவுடனே பாதாளத்துக்கு இறங்கி அந்த காவலில் சிறையிருப்பில் இருந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தாராம். ஏனென்றால் மத்தேயு 25 அவர் சொல்லுகிறார், நான் காவலில் இருந்தேன், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதமான சிறையிருப்பில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சிறையிருப்புக்கு சில காரணங்கள் உண்டு, சிறை மீட்கப்படுதலுக்கும் ஒரு காரணம் உண்டு. யோபு பக்தன் அருமையாய் உண்மை உத்தமாய் ஆண்டவரை நேசித்த போதிலும் அவன் சிறையிருப்புக்கு காரணமாய் அவனுக்குள்ளே ஒரு வகை பயம் இருந்து கொண்டே இருந்தது. சில பயங்கள் வரும்போது உடனே நாம் அதை அதட்ட வேண்டும், இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பரீட்சைக்கு படிக்கிறார்கள், ஒரு பயம் ஃபெயில் ஆயிடுவனோ, கல்யாணம் கட்ட போறாங்க, இந்த மாப்பிள்ளை கைவிட்டு விட்டுருவானோ, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், யாரும் பிடிச்சிட்டு பிள்ளை பிடிக்காரன் பிடிச்சிட்டு போயிடுவானோ. இந்த பயத்தை சாத்தான் கொண்டு வரும்போதே இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியவனை அதட்டுகிறேன்,
என்றா வேதம் சொல்லுகிறது. தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். 34 சங்கீதத்தில் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமே, ஹல்லேலூயா. நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆமே, ஹல்லேலூயா. அந்த எண்ணம் வரும்போதே ஆவில நிறைஞ்சி அதை அதட்டு, நான் பயப்பட மாட்டேன், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன், என் ஆண்டவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆதியாகமம் 15:5 சொன்னார். சாத்தானுடைய தந்திரம் என்ன? ஒருவனை சிறைப்பிடிப்பதற்கு முன்பு அவனை பயப்படுத்துகிறான். சொப்பனங்களிலே பயப்படுத்துகிறான். தீமையான எண்ணங்களை கொண்டு வந்து பயப்படுத்துகிறான். ஒரு காட்டில் வாழுகிற சிங்கம் ஒரு மிருகத்தை பிடிக்க நினைக்கும் போது முதல்ல அந்த காடே அதிரும்படி பயங்கரமாய் கெர்ச்சிக்கும். அந்த கெர்ச்சிக்கிற சந்தத்தை கேட்டதோ எங்கிருந்து அந்த கெர்ச்சி வருதுன்னு தெரியல, மிருகமெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கும். அங்க ஓடி இங்க ஓடி கடைசியில சிங்கம் இருக்கிற கெவிக்குள்ளே வந்து சேர்ந்தது. சாத்தா அதை தான் செய்கிறான். சாத்தான் அப்படிப்பட்ட பயத்தை தான் கொண்டு வருகிறான். இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். சிங்கமே எவ்வளவு கெர்ச்சித்தாலும் யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம் என்னோடு இருக்கிறார். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாய்களை கட்டி போட்டு எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமே, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு விட்டது. யோபு 3:23 என்று நினைக்கிறேன், 25 நான் பயந்த காரியம், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டு விட்டது. ஒரு பேர்கால பெண்மணி தன்னுடைய அலுவலகத்துக்கு போகும்போது போகிற வழியில் ஒரு மனிதனை பார்ப்பாள். தீமையான உருவம், அவனுக்கு விரல நகம், ரொம்ப நீளமான நகம். அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ வயிற்றுக்குள்ள கைவிட்டு குடைகிறது போல அவள் எண்ணுவாள். ஒவ்வொரு நாளும் அவனை பார்த்து பயந்து கொண்டே போவாள். அவளுடைய சிந்தையை பாதித்தது. அவளுக்கு குழந்தை பிறந்த போது பெரிய பெரிய நகங்களோடு பிறந்ததான். டாக்டர்கள் சொன்னார்கள், இவள் ஏதோ பார்த்து பயந்ததினாலே இந்த குழந்தை விகாரமாய் பிறந்திருக்கிறது. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்கும் பயப்படவே கூடாது. பூமி நிலை மாறினாலும் அது சமுத்திரம் பொங்கி வந்தாலும் நாம் பயப்படும். 41 சங்கீதத்தில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகவே நாங்கள் பயப்படுவதில்லை. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் இந்த சிறையிருப்பு வருவதற்கு ஒரு காரணம், தவறான வாயின் வார்த்தைகளினால தங்களை தாங்களே சிக்க வைத்துக் கொள்ளுகிறார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். சிறையிருப்பை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால், அடிமைத்தனத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்தாமல் சாத்தானையே மகிமைப்படுத்தி பேசிக்கொண்டே இருந்தால், கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசாமல் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் நடந்த சில வேதனையான சம்பவங்களையே பேசி கொண்டு இருந்தால் அது அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு போய்விடும். சாரிபாத் விதவை எலியாவிடத்தில் சொல்லுகிறாள், ஐயா எங்கிட்ட கொஞ்சம் மாவு அப்பந்தான் இருக்கு, நான் ரெண்டு விறக பொறுக்கி அப்பத்தை சுட்டு நானும் என் மகனும் சாக போகிறோம். ஒரு நாள் சாவை பற்றி பேசாதுங்க, ஒரு நாள் தற்கொலையை பற்றி பேசாதுங்க,
ஒரு நாளும் தோல்வியை பற்றி பேசாதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளிலே சிறையிருப்பை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இந்த சிறையிருப்பை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு இன்றைக்கு ஒரு 4 வேதத்திலிருந்த அனுபவங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, 1962 வருஷம் பிப்ரவரி மாதம் 16 21 தேதி வரையிலும் 5 நாட்கள் சென்னை ஜெயிலில் இருந்தேன். ஏன் இருந்தேன்னு என்னை ஏன் இருந்தேன்னு தெரியுமா? அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு முன்னால் நானும் என்னுடைய நண்பனும் சைக்கிளில் போய் கொண்டு இருந்தோம். என்னுடைய நண்பன் அது சிறைச்சாலை என்று சொன்னான். நான் வேடிக்கையாக சொன்னேன், எனக்கு உள்ளே போகணும்னு ஆசையாக இருக்கேன்னு. நம்ப மாட்டீங்க, கரெக்டாக ஒரு வாரத்தில் நானும் அதே நண்பனும் உள்ளே இருந்தோம். ஒரே வாரம் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்துச்சு. நாங்கள் ஒரு போலீஸ்லாரையே கல்லெடுத்து எரிஞ்சு சில பேர் நாங்கள் இருந்த இடத்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சனால அந்த ஸ்டூடெண்ட்ஸை பிடிக்கும்போது எங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டான். நான் என் நண்பன்கிட்ட உள்ளே இருந்து சொல்கிறேன், போன வாரம் நம்ம ரெண்டு பேரும் பேசினேன், ஞாபகம் இருக்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு அப்போ ஏன் அந்த சிறையிருப்புக்குள்ள வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா பிற்காலத்தில் ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனாக்கி 100 முறை ஜெயில் ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தோனேஷியா போன போதும் அங்கே ஜெயில் ஊழியத்துக்கு போனேன். மலேசியா உள்ள ஒரு பெரிய சிறைச்சாலை தைப்பிங் ஜெயில் சுவிசேஷனா போனேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் போனது 5 தான். கர்த்தருடைய பிரசன்னத்தோடு உள்ள சென்றது ஏராளமான நாட்கள். சிறைச்சாலை அனுபவங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எம்ஜிஆரை துப்பாக்கியால் சுட்ட எம்ஆர் ராதாவை அந்த ஜெயிலில் பார்த்து பேச ஆண்டவர் உதவி செய்தார். தூக்குக்காக காத்து கொண்டிருந்த தன்னுடைய மாமியாரை கொலை செய்துவிட்டு கத்தியோடு போலீஸில் சரணடைந்து ஆயுள் தண்டனை பெற்ற ஒரு கைது சிறைச்சாலையில் ரட்சிக்கப்பட்ட போது, இங்கே வெளியே சுவிசேஷம் இருந்து அறிவிக்க உள்ள போகிற எங்களெல்லாம் மிக அன்பா வரவேற்பு. அவ்வளோ அருமையாய் ஜபம் பண்ணுவார். ப்ரொஃபஷனல் கில்லர், பணம் கொடுத்தா கொண்டு வந்துடுவார். வீரண்ண தேவர் என்ற ஒரு பயங்கர தலைமுறை தலைமுறையாய் கொலையாளி அங்கே நான் சந்திக்க நேர்ந்தது. சிறை அனுபவங்களை சொல்ல போனால் அதிகமாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிறவர். அது பாவத்தினால் வந்த சிறையிருப்பானாலும் சரி, அந்தகார வல்லமைகளினால் வந்த சிறையிருப்பானாலும் சரி, ஒரு மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட சிறையானாலும் சரி, அதை ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த விதமான சிறை அனுபவத்துக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும் சரி, இங்கே நான் வந்த உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தேன். 126 சங்கீதத்தில் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களாகிய சியோன் என்று அழைக்கப்படுகிற சியோன் குமாரர், சியோன் குமார்த்தைகள் பாபிலோனிலே சிறையிருந்தார்கள். 70 சிறையிருந்தார்கள். அவர்களை சிறை மீட்கக்கூடிய ஒரு இரட்சகனை ஆண்டவர் எழுப்பவில்லை. எகிப்திலே சிறையிருந்த போது மோசேயை ஒரு இரட்சகனாக எழுப்பினார். சிறையிருப்பின் அடிமை நுகத்தை தகர்ப்பதற்கு ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட எந்த வழியுமே இல்லை, எந்த இரட்சகனும் எழும்பவே இல்லை. ஆகவே அவர்கள் என்ன எண்ணினார்கள்? இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களுக்கு மீட்பே இல்லை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு மீட்பே இல்லை.
ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், சியோனின் சிறையிருப்பை கர்த்த திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். இது கனவா நனவா? எங்களுடைய சிறையிருப்பை டக்குன்னு ஆண்டவர் மாற்றிட்டாரு. ரட்சகர் எழும்புவார், ரத்தம் சிந்தப்படும் என்று நினைத்தோம். ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே அந்த சிறையிருப்பு மாறினது. ஆவியானவர் பலமாய் உங்களுடைய குடும்பங்களை இறங்கி வரும்போது உங்களுக்கு இருக்கிற வியாதியாகிய சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி, அடிமைத்தனமாகிய சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாகிய சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி, சாபங்கள் என்கிற சிறையிருப்பாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை எல்லாம் முறித்து போடுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆவியினாலேயே ஆகும், அவருடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிந்து போகும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இங்கே சொல்லுகிறார்கள், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம், அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும். அதுவரை எங்களுடைய கண்கள் தான் கண்ணீர் சிந்தி கொண்டு இருந்தது. இப்போது கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் போது எங்களுடைய வாயில ஒரு நகைப்பு உண்டானது. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியாருக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றின போது தேவனுடைய நாமம் புறஜாதியினர் மத்தியிலும் மகிமைப்பட்டது. உடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும் போது உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை குடும்பங்களோ, இவர்கள் ராஜாதி ராஜாவை வழிபடுகிறவர்கள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள், எந்த வல்லமையும் அடிமைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியாது என்பதை அவர்களும் அறிந்து கொள்ளுவார்கள். மூணாவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமே. நாம் ஏன் மகிழ்ந்திருக்கிறோம்? நாம் ஏன் ஆவியில கழிக்கொருகிறோம்? கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், இன்னமும் அவர் செய்வார், இன்னும் மகிமையான காரியங்களை செய்வார். நீங்கள் அவருடைய சுதந்திரமாயிருக்கிறீர்கள், சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக யோசேப்பின் சிறையிருப்பை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவருடைய சொந்த சகோதரர்களே அவனை கைதியாக்கி கையுங்காலையும் கட்டி எகிப்துக்கு போற மீதியான இடத்துல அவருடைய சொந்த சகோதரர்கள் விட்டு போட்டார்களாம். 105 சங்கீதத்தை வாசிக்கும் போது 17 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். இயேசுவை சிறைப்பிடித்தவர்கள் 30 வெள்ளிக்காசுகளை கொடுத்து யூதாசுக்கு கொடுத்து இயேசுவை சிறைப்பிடித்தார்கள். ஆனால் சொந்த சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனை கையும் காலையும் கட்டி சிறையாக விற்கும் போது 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்களாம். போத்திபார் அரண்மனையில், போத்திபார் வீட்டில வேலைக்காரனாக இருந்தார். உடைய மனைவி அநியாயமாய் குற்றம் சாட்டின போது பயங்கரமான ஒரு சிறையிருப்புக்குள் அவன் போனார். 17 வயதில் அந்த சிறையிருப்புக்குள்ளே போனவன் 30 வயது வரையிலும் 13 வருடங்கள் அந்த பயங்கரமான சிறையில் இருந்தார். அந்த சிறை சாதாரணமான குற்றவாளிகளுக்கு வைக்கிற சிறை அல்ல. யோசேப்பை வைத்த சிறை ராஜாவுக்கு விரோதமாய் சதி செய்தவர்கள், தீங்கு செய்தவர்கள், துரோகம் செய்தவர்கள். சாதாரண சிறையை பார்க்கலும் 1000 மடங்கு கொடுமையான சிறை. பகரின் தேசத்தில் போயிருந்த போது
ஒரு சிறை சிறைச்சாலையை அல்ல வேலை செய்கிற நண்பர் எனக்கு காண்பித்தார். அவர் சொன்னார், சாதாரணமான குற்றவாளிகளை அடைக்கிற இடம் அல்ல. இந்த ராஜாவை கவிழ்ப்பதற்காக சிலர் சதி செய்து ராஜாவை கொல்லுவதற்காக முயற்சித்தபடியால் ஐயோ அவர்கள் அனுபவிக்கிற பாடுகள் சொல்லவே முடியாது. சின்ன சிறைச்சாலை, சின்ன ரெண்டு சுவர்களுக்கு நடுவில் அவங்களை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அப்படியே இரவும் போல நின்றுட்டே இருக்கணும், உட்கார முடியாது, படுக்க முடியாது, பகல்ல வெயில் பனியா இருக்கட்டும், அப்படியே நின்றுட்டு இருக்கணும். ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, மாத கணக்காக தூங்க முடியாது. கொஞ்சம் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையும் சவுக்கடிகளையும் சித்திரவதைப்படுத்துகிறதையும் சொன்ன போது எப்படி தற்கொலையை விரும்புவார்கள், வழி இருக்காது, வதிக்க வாதிக்கப்படுவார்கள். யோசிப்பை அப்படிப்பட்ட சிறைச்சாலையில் அடைத்த போது 105:18 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவனுடைய கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார், அவனுடைய பிராணன் எறும்பில் அடைபட்டிருந்தது. யோசேப்பு பல கேள்விகள் கேட்டிருந்திருப்பார், ஏன் ஆண்டவரே, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, நான் பரிசுத்தத்துக்காக வைராக்கியமாய் இருந்தேனே, பொத்திபார் இச்சைக்கு இணங்காமல் நான் அதை விட்டு ஓடினேனே, என்ன தவறு செய்தேன், ஏன் இந்த 13 வருடங்கள் கொடிய வேதனை. அப்படி கேள்வி அவனுக்கு எழும்பும் என்பதற்காகத்தான் அவன் சிறுவனாயிருக்கும் போதே சொப்பனங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஒரு காலம் வரும், உன்னுடைய சொந்த தகப்பனும் தாயும் உன்னை வணங்குவார்கள், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் உன்னை வணங்கும், நீ கொண்டு வந்திருக்கிற அறிக்கட்டையை, உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அவருடைய அறிக்கட்டையெல்லாம் வணங்கும். ஆண்டவர் அந்த சொப்பனத்தை முதலாவதாகவே கொடுத்து ஒரு பெரிய நோக்கத்தோடு உன்னை நான் அங்கே கொண்டு போகிறேன். ஏன் ஆண்டவர் யோசேப்பை கொண்டு வந்தாராம், தகப்பன் மடியிலே சந்தோஷமாக இருந்திருந்தா ஆடுகளை மேய்த்து ஒரு சாதாரணமானவனாய் அவன் மரித்து விட்டிருந்திருப்பான். ஆண்டவருக்கு தெரியும், ஒரு பெரிய பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் வரப்போகிறது. தானியம் என்கிற ஆதரவு கோலை அவர் முறிக்க போகிறார். இந்த பஞ்சத்தில் இந்த குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா இந்த குடும்பத்தில் இருந்து ஒருவனை எடுத்து நான் அங்கே கொண்டு போகணும். சிறையிருப்பில் அந்த ஒடுக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளம் யோசேப்பை நினைத்து நினைத்து புலம்பி இருந்திருக்கும். எப்ராயுமே நினைத்து, எப்ராயுமே உன்னை நான் எப்படி மறப்பேன், எப்படி உன்னை கைவிடுவேன், எருசலேமே உன்னை நான் மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. ஆண்டவர் அவன் ஒடுக்கப்படுதலை எவ்வளவுக்கு எவ்வளவு வேதனையோடு பார்த்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு மனதுருகி பிற்காலத்தில் அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அவன் சிறையிருப்பில் வாடினது கொஞ்ச வருஷம்தான், ஆனால் அவன் எகிப்துக்கே அதிபதியாய் மாறி அவனுடைய சொந்த சகோதரர்களையெல்லாம் பஞ்ச காலத்திலே பாதுகாத்து எகிப்திலேயே மிக செழிப்பான நகை இடமான கோசேன் என்ற பகுதியிலே கொண்டு வந்து அவர்களை குடி அமர்த்தி 80 வருடங்கள் அவர்களை பராமரித்தார். யோசேப்புக்கு 110 வயது அவன் மறிக்கும் போது, 30 வயதிலிருந்து 110 வயது வரையிலும் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமான. ஜெயில போடுறதுக்கு முன்னால சொப்பனம் தான் கண்டுட்டு இருந்தான். ஜெயில போட்ட பிறகு ஒவ்வொருத்தரா வந்து நான் இந்த சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் கண்டேன், ஒரு பூனை குறுக்க ஓடிச்சு, ஒரு எலிசத்து கிடந்துச்சு, இது அர்த்தம் என்ன? அப்பதான் அந்த ஜெயில இருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு ஆவியின் வரம் தேவை, சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிற ஒரு வரம் எனக்கு தேவை. ஜெயில கிடக்கிற அவ்வளவு பேரும் சொப்பனம் கண்டுட்டு இருக்கிறான், என்ன அர்த்தம் சொல்றதுன்னு தெரியலையே. ஆகவே அந்த ஜெயில கிடக்கும் போது ஒரு புதிய கிருபை கிடைத்தது.
சொப்பந்தத்துக்கு அர்த்தம் சொல்லுகிற வரம் அவ அப்பா கூட இருந்தா அது கிடைச்சிருந்திருக்காது. சிறையிருப்புல தான் ஆண்டவர் அதிகமாய் தேட முடிந்தது, நெருங்கி கிட்டி சேர முடிந்தது. ஜான் பனியன் என்ற ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் இருந்தார். பல வருடங்கள் அவர் எழுதின ஒரு புத்தகம் வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக, வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக அதுதான் ஹையஸ்ட் சேல்ஸ், மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? ஜான் பனியன் சிறைச்சாலையில் போடப்பட்ட போது, இயேசுவை சேவிக்கிறார் என்று போடப்பட்ட போது, கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்த மேரி என்ற ஒரு ராணி ஜெயிலில் போட்ட போது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பரலோக தரிசனத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். மோட்ச பிரயாணம் ராத்திரியெல்லாம் அந்த தரிசனத்தை கொடுப்பார், பகலெல்லாம் அவர் எழுதுவார். ரிச்சர்ட் உம்பிரான் என்ற பக்தன் 14 வருடங்கள் பாதாள சிறைக்குள்ளே போடப்பட்டிருந்தார். அந்த 14 வருடமும் அந்த இருட்டுக்குள்ள இருந்து, பூமிக்குள்ள எவ்வளோ ஆழம் சூரிய வெளிச்சமே கிடையாது, டைம் என்னன்னு தெரியாது, சூரியன் எப்பவும் உதிக்க அஸ்தமிக்க தெரியாது. தேவதூதர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணுவார், ரொம்ப ஆழமான பிரசங்கம். அவர் 14 வருஷம் விடுதலையான போது அந்த தேவதூதரெல்லாம் கூப்பிட்டு, சிறையில் நாம் பண்ண பிரசங்கத்தை சொல்லுங்க, ரொம்ப ஆழமான புஸ்தகம் கிடைச்சினா வாங்கி வாசிங்க. பிரிசன் வால்ஸ் குட் ஸ்பீக், சர்மன்ஸ் இந்த சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட், 3 புஸ்தகமே என்கிட்ட இருக்குது, ஆனால் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல, அதனால் உங்களுக்கு ஓசி கொடுக்க முடியாது. ரொம்ப ஆழமான புத்தகங்கள், சிறையிலிருந்து வந்த புத்தகம். அப்போஸ்தலனாகிய யோவானை பிடித்து சிறையில் போட்டார். பத்மு என்ற சிறையில் அவர் உட்கார்ந்திருந்தார். தீவு ஆள் நடமட்டு மாடமிட்டால் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தீவு, மரஞ்செடி கொடிகள் இல்லாத ஒரு தீவு, எரிமலைகள் உள்ள தீவு. 90 வயதில் பழுத்த பழம் போல இருந்து அவருக்கு வேலை, பெரிய பெரிய கருங்கல்ல வெட்டி பிளந்து அதை செதுக்கி சதுரமாக்கி ரோமாபுரியில் உள்ள நகரங்களுக்கு அனுப்புவது. ஆனால் அந்த வேளையில், அந்த சிறையிருப்பின் மத்தியில், இங்கே ஏறிவா, பரலோகத்துக்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். உலகத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள முடியாமல் இருந்த அவரை பரலோகத்தோடு, தேவதூதர்களோடு, பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். ஒவ்வொரு சிறையிருப்பையும் ஆண்டவர் நன்மையாய் மாற்றுகிறவர். இந்த ஜெயிலில் 4-5 பேருக்கு சொப்பந்தத்துக்கு அர்த்தம் சொல்லி பிராக்டிஸ் பண்ண அவரை ஒரு நாள் ராஜா ஆள் அனுப்பி கூப்பிடும்படி ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பந்தத்தை கொடுத்தார். உங்களை சிறையிருப்பிலிருந்து மீட்பதற்கு சென்ட்ரல் மந்திரிகளுக்கு சொப்பந்தம் கொடுப்பார். எல்லாம் முடிச்சிட்டு இருப்பான், எந்த மந்திரவாதியும் அதுக்கு, அது மேல் மருத்துவர் ஆளுனாலும் சரி, சாய்பாபா டெபுட்டிகளானாலும் சரி, இந்த குறி சொல்லுகிற ஒரு ஆவிக்கும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லமை கிடையாது. கர்த்தர் ஒருவரே அதை செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆபரேட் பண்ணால் போதும். உங்கள் பாதாளத்தில் சிறையில் கிடக்கிற மாதிரி இருக்கும், ராஜா அரண்மனைக்கு ஆண்டவர் உயர்த்துவார். 9 ஆவியின் வரத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது அந்நிய பாஷை வரமானாலும் சரி, பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற, சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற, தரிசனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரமாக இருந்தாலும் சரி, தீர்க்க தரிசனம் வரமாக இருந்தாலும் சரி, விசுவாச வரமாக இருந்தாலும் சரி, சுகமளிக்கிற வல்ல வரமாக இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்கிற வசனமாக இருந்தாலும் சரி, ஆவிகளை பகுத்துணர்கிற வரமாக இருந்தாலும் சரி, எந்த வரமாக இருந்தாலும் ஒரு வரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆப்ரேட் பண்ணிட்டா உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே மாறிப்போம். ஏராளம் ஆத்துமாக்கு உங்க வீட்டை தேடி வந்து நிற்பாங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார். யோசேப்பின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். காரணம் என்ன? யோசேப்பை புடமிட்டதின் காரணம் என்ன? யோசேப்பை பயன்படுத்தும்படி தேவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற
அவனை தாழ்மையுள்ளவனாய் மாற்றுவதற்கு, ஆவின் வரங்களால் நிறைந்தவனாய் மாற்றுவதற்கு, கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொள்ளும்படி ஒரு உள்ளத்தை கொடுக்கும்படி சிறையிருப்பின் பாதையை ஆண்டவர் அவனுக்கு அனுமதித்தார். சிறையிருப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவதாக இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21:25. உலகத்திலேயே மாபெரும் பலவான் என்று அழைக்கப்பட்ட ஒரு பெரிய தேவ மனிதன் சிம்சோன், உலகத்திலே பிறந்தவர்கள் அவனை போல பலன் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. எப்படி சாலமோனுக்கு பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதுபோல சிம்சோனுக்கு பெரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆரம்பம் நன்றாக இருந்தது, ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவன் மறந்து விட்டார். பெலிஸ்தியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பலனை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பலனையோ அவன் வேசிகளிடத்தில் அழித்து கொண்டிருந்தார். புறஜாதிகளோடு உடன்படிக்கை செய்யாதே எச்சரித்திருந்தார். அந்த புறஜாதி பெலிஸ்தியரிடத்திலே கர்த்தருடைய விரோதிகளிடத்திலேயே பெண்ணை பார்க்கும்படி போய்கொண்டிருந்தார். உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே இச்சைகள் நிறைவேற்றுவது, இச்சைகள் நிறைவேற்றுவது. பெண்கள் பெண்கள் என்று அலைந்தார். அவனுடைய அழைப்பை, அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்து போனார். ஆண்டவர் பார்த்தார், இவனை எப்படியாவது சுத்திகரிக்கத்தான் வேணும், எப்படியாவது இவனை மறுபடியும் கொண்டு வந்துதான் ஆகணும், இவன் பாதாளத்திலே பங்கு பெற்று விடக்கூடாது. வழக்கம் போல இச்சையை நிறைவேற்ற போகும்போது பெலிஸ்தியர் பிடித்தார், தர்சனமாகிய கண்ணை பிடுங்கினார், பலத்த கிரியைகளை செய்து அந்த கைகளை விளங்கிட்டார். எந்த கைகள் ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பெலிஸ்தியரை அடித்து கொண்டதோ அந்த கைகளை கொண்டு பெலிஸ்தியருக்கு மாவரைக்க போட்டார். பரிதாபமான ஒரு சூழ்நிலை அந்த சிறையிருப்பிலே கிடந்தார். சிறையிருப்பிலே கிடக்கும் போதுதான் மீண்டும் அந்த உணர்வு வந்தது, ஆண்டவரை நான் துக்கப்படுத்திட்டேனே, என் அழைப்பை மறந்துட்டேனே, பெலிஸ்தர் கையிலிருந்து என் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டிய நான் உடைய கையில் அடிமைப்பட்டு போனேனே. கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிப்பதற்கு ஒரு ஏற்ற தருணம் கிடைத்தது. அவனுடைய தலை மொட்டையடிக்கப்பட்ட முடி வளர ஆரம்பித்தது. அவனுக்குள்ளே இழந்த பலன் மறுபடியும் வர ஆரம்பித்தது. ஆகவே அவனை கேலியும் பரியாசமும் செய்து வித்தை காட்டுவதற்காக கொண்டு போன அந்த கட்டடத்தின் 2 தூண்களை பிடித்தான். ஆண்டவரை நோக்கி ஒரு ஜபம் செய்தான். பார்ப்பதற்கு அந்த ஜபம் எல்லா ஜபத்திலும் ஒரு பரிதாபமான ஜபமாய் காட்சியளித்தது. தேவனுடைய ஒரு மகிமையான ஊழியக்காரன் வாழ்க்கையின் அடித்தளத்தில் இருந்து நொறுங்கி ஜெபிக்கிற ஒரு ஜபமாய் இருந்தது. ஆண்டவரே, இந்த 2 கண்களுக்காக இந்த பெலிஸ்தியரை நான் பழி வாங்க விரும்புகிறேன். ஒரு சேனை பலப்படுத்து, பெலிஸ்தியரை அழிக்கும்படி எனக்கு பலனை கொடுத்தவர். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயனை பலப்படுத்து, 2 தூண்களையும் பிடித்து அசைத்தான். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது கொன்ற பெலிஸ்தரை பார்க்கிலும் மறைக்கும் போது அதிகமான பெலிஸ்தரை கொன்றார். அதோடு அவனுடைய வாழ்க்கை நோக்கம் முடிந்தது, பெலிஸ்தரோடு அவனுடைய ஜீவனம் அடிந்தது. ஆனால் ஒரு பெரிய விசேஷம், சிம்சோனுடைய பெயரை விசுவாச வீரன் என்று சொல்லி எபிரேயர் 11:32 எழுதி வைத்தார். அவன் கடைசியாய் ஆண்டவரண்டை வந்து விட்டான்.
இழந்த பலனை அவன் திரும்ப பெற்றுவிட்டான். சிறையிருப்பை உடைத்து போட்டான். பலவீனத்திலே பலன் கொண்டான். விசுவாச வீரர்கள் பட்டியலை எபிரேயர் 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆதாம் பெயர் இல்லை. உலகத்தில் தலை சிறந்த ஞானியாகிய சாலமோன் பெயர் அங்கே இல்லை. முற்பிதாக்களின் வரிசையில் வந்த ஏசாவின் பெயர் அங்கே இல்லை. ஆனால் சிறையிருப்பில் தன்னை சுத்திகரித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட சிம்சோனினுடைய பெயர் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பின் நாட்கள் வரும்போது, துயர நாட்கள் வரும்போது சிந்தனை செய்து ஆதி அன்புக்குள் திரும்பி விடுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதங்களை பிடித்து ஆண்டவரோடு உள்ள ஆதி அன்புக்குள்ளே வந்து விடுங்க. இழந்து போன தெய்வீக பலனை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆகவேதான் சில குடும்பங்கள் சிறையிருப்புக்குள்ளே போகிறது. ஏன் ஆண்டவர் இதை செய்தார்? உன்னை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக, உன்மேல் இரக்கம் பாராட்டி ஆண்டவர் செய்தார். ஏன் நீ கையிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு முன்னேற்றம் இல்லை? நீ ஆண்டவரோடு மறுபடியும் ஆதி அன்புக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் உன்மேல் அன்பு கொண்டு அந்த சிறையிருப்பை அனுமதித்தார். ஹல்லேலூயா! மூன்றாவது ஒரு தேவ மனிதனை பார்க்கிறோம். பேதுருவை குறித்து அப்போஸ்தலர் 12:4-7 வாசிக்கிறோம். வேதத்தில் ஏரோது ராஜா, அவனுக்குள்ள அந்த அந்திகிறிஸ்துடைய ஆவி இருந்தது. ஏரோது ராஜாதான் இயேசு பிறந்தபோது 2 வயதுக்குட்பட்ட அவ்வளவு குழந்தைகளையும் அவன் சங்காரம் பண்ணினான். அவனுக்கு மகனாய் பிறந்த அடுத்த ஏரோது ஆண்டவருடைய சீசனாய யாக்கோபை பிடித்து அவனை சிறைச்சேதம் பண்ணினான். அப்படி சிறைச்சேதம் பண்ணினது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று கண்டவுடனே பேதுருவையும் அவன் சிறைப்பிடித்து சிறைச்சாலையில் போட்டான். அப்பொழுதுதான் சபைக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டானது. ஐயோ, இந்த யாக்கோபுக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லாதனால சிறையிலேயே அவன் சிறைச்சேதம் பண்ணப்பட்டு விட்டான். இந்த யோவான் ஸ்நானகனுக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லாதனால சிறையிலேயே சிறைச்சேதம் பண்ணி விட்டான். ஆனால் பேதுருவை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். சபைக்குள்ளே ஒரு பாரம், சபைக்குள்ளே ஒரு மனப்பாடு. ரோதை என்ற ஒரு பெண்ணினுடைய வீட்டுக்குள்ளே கூடினார்கள். முழு இரவும் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு கடமை! எந்த சபை உங்களுக்காக ஜெபிக்கிறதோ, பாரம் கொள்ளுகிறதோ, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய சபையாய் இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எபனேசர் பால் போன வாரம் ரொம்ப மரணத்துக்கு அடுத்த நிலைமைக்கு இருந்தார். சுய நினைவு எல்லாம் போயிடுச்சு. அவருடைய ஜீவன் போன வென்டிலேட்டரில் வைத்து இருதய துடிப்பை பார்த்து கொண்டு இருந்தார். கேள்விப்பட்ட உடனே நம்முடைய சபையில் பாஸ்டர் ஜான் ஹென்றி அவங்களை எல்லா ஜப வீரரையும் கூப்பிட்டு முழு பகலும் போராடி ஜபம் பண்ணாங்க. இன்றைக்கு அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இன்றைக்கு இரவு நான் அவரை பார்க்க போகிறேன். நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து நம்ம ஜபம் வீண் போகார், நம்முடைய ஜபம் வீண் போகார். பேதுரு சிறைப்பட்டு இருந்த போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜபம் பண்ணினார். பேதுரு அந்த நேரத்தில் என்ன செய்தார்? நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். கவலையே இல்லை. பொதுவாக சிலையில் நான் நாளைக்கு அவனுக்கு கழுத்தை வெட்ட போகிறாங்கன்னா யாருக்கும் தூக்கம் வராது. ஆனால் பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, என்ன நடந்தாலும் சரி மரணத்தை ஜெயித்தவர் யாங்க கூட இருக்கார், நான் என்னத்தை கவலை பண்ணும். ஜெயில் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், தூக்குக்காக கைதிகள் கொண்டு போகும்போது 3 நாளைக்கு முன்னால் அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மரண பயம், ஐயோ, அந்த கழுத்தில் கயிறு இருக்கும்போது
நாக்கு நாய் நாக்கு மாதிரி தொங்குமே, கண்ணெல்லாம் பிதுங்குமே, எங்க போறோம், அந்த தூக்கு கயிறுக்கு அங்க என்ன இருக்கிறது? ஒரு உண்மையான சம்பவம், நேரம் இல்லை என்றாலும் சொல்லிடுறேன். வரதட்சணையில் ஒரு மாமனாருக்கும் அடுத்த சம்பந்திக்கும் சண்டை வந்தது. கணவன் மனைவி ஹனிமூன் போயிட்டு அப்போ தான் திரும்பினாங்க. இந்த கணவன் பார்க்குறான் தன்னுடைய தகப்பனை பெண்ணுடைய தகப்பன் போட்டு அடி அடின்னு கீழே போட்டு அடிக்கிறத பார்த்த உடனே தாங்க முடியல, வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடனா ஒரு அறிவாளை எடுத்து வந்து மாமனாரை வெட்டிட்டான். யோசிக்கவே இல்லை, அவனை கைது செய்தாங்க, ஜெயிலில் போட்டாங்க, உனக்கு தூக்கு தண்டனை. அவன் கவர்னருக்கு விண்ணப்பித்தான், எல்லாருக்கும் விண்ணப்பித்து தான், ஜனங்கள் எல்லாம் எழுந்தாங்க. அவன் அவசரப்பட்டு செய்தான், எமோஷனலை செய்தான், உணர்ச்சி வசப்பட்டு செய்துட்டான். திடீர்னு பார்த்த உடனே அவங்க அப்பா கீழே கடந்து மேலே இருந்து சம்பந்தி அடிக்கிற பார்த்த உடனே எதிர்பார்க்கல. அந்த பெண்ணும் கூட, என் கணவனோட ஒரு வாரம் தான் நான் வாழ்ந்தேன், தயவுசெய்து வாழும்படி உதவி செய்யுங்க ஜனாதிபதிக்கு, கவர்னருக்கு, தந்தி மேலே தந்தி. அவன் தூக்கில் போடுறதுக்கு முந்தின நாள் அவனுடைய மனைவி அவனை பார்க்கும்படி அரசாங்கத்தில் விண்ணப்பம் செய்து அவனை பார்க்க வந்தாள். கம்பிக்கு வெளியே அவன் நின்று கொண்டிருந்தான், கம்பிக்கு இந்த பக்கத்தில் மனைவி நின்று கொண்டிருந்தாள். ஏறக்குறைய 2 வருஷம் அந்த ஜெயிலில் கடந்து போற அப்போ தான் மனைவியை பார்க்கிறான். 6 நாள் தான் மனைவியோடு வாழ்ந்தவன். அவள் அவனை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தாள், அவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். 30 மணி நேரம் ஒருத்தரும் ஒரு வார்த்தையும் பேசல, கண்களில் கண்ணீர் வழி அவளும் அவனை பார்த்தாள், அவனும் கண்களில் கண்ணீர் வழி அவளை பார்த்தான். 30 மணி நேரம் கழிச்சு போலீசார் வாமா நேரம் முடிஞ்சது என்று கூப்பிட்டாங்க. அவ கம்பியை பிடித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். போலீஸ்கார் சொல்லி கேட்கானால அவளை கையை பிடிச்சி இழுத்தார்கள். பலத்த ஒரு அலறல் அலறினாள். போலீஸாரில் ஏற்றி அவளை கொண்டு போய் பெற்றோர் வீட்டில் விட்டாள். நாளைக்கு அவனுக்கு தூக்கு, அதுபோல அவனால் பொறுத்திருக்க முடியல. தன்னுடைய சிறை கரு அறைக்கு போனான், கம்பளத்தெல்லாம் கிழித்தான், சிறையிலே தூக்கு போட்டு நாளைக்கு அவன் தூக்கு. அதுக்கு முன்னால் அவன் தொங்கிட்டான். அவன் தொங்கி சில மணி நேரம் கழிச்சு தந்தி வருது ஜனாதிபதியிடத்திலிருந்து, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இந்த தூக்கு தண்டனையை மாற்றிருங்க என்று. லேட், அவனால் தாங்க முடியல, அவனால் அடுத்த நாளை கூட கடக்க முடியல. அவருடைய பார்வை அவனை கொன்றது, அவனுடைய அலறல் சத்தம் அவனை கொன்று. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்ற போதும் அவளாக இருக்கிறார். பிரசிடென்ட் கொடுக்கிற கருணை மனுவை பார்க்கலும் கர்த்தருடைய கருணை பெரிய கருணை. அவசரப்பட்ட எந்த முடிவுக்கும் தேவ பிள்ளைகள் வரக்கூடாது. சிறையிருப்பை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். எந்த சிறையிருப்பின் வழியாக நீங்கள் சென்றாலும் கர்த்தர் அந்த சிறையிருப்பை இன்றைக்கு முறிக்க விரும்புகிறார். நாளைக்கல்ல, இன்றைக்கே கர்த்தர் அந்த சிறையிருப்பை முறிக்க விரும்புகிறார். கடன் என்கிற சிறையிருப்பை முறிக்க விரும்புகிறார். சமாதான குறைவு என்ற சிறையிருப்பை முறிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய மனதுருக்கம் அதை செய்யும். உன்மேல் அவர் மனதுருகிறபடியினாலே உன் இன்றைக்கு நீ கடந்து போகிற எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவர். நாம் எழுந்து நிற்போம். மீண்டும் ஒரு விசை கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. எந்த விதமான சிறையிருப்பில் நீங்க போறீங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் வீட்டில் நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன், என் வீட்டில் என்ன நேசிக்க ஒருவரும் இல்லை, என் பிள்ளைகள் என்னை விட்டு தூரமாக போகிறாங்க, என்னுடைய கணவன் இன்னும் ரசிக்கப்படலை, விடுதலையோடு ஆராதிக்க முடியல, இரவில் ஒரு பயத்தின் ஆவி என்னை வேதனைப்படுத்துகிறது,
தாங்க முடியாத ஒரு நோய் என் சரீரத்தை பற்றி கொண்டது. ஏதோ ஒரு சாபம் நாங்கள் முன்னேற முடியாதபடி எங்கள் குடும்பத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு முள் போல என் வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் வீசிக்கொண்டு இருக்கிற புயல் இன்னும் அமரலை. என் உள்ளம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்னு தெரியாமல் இனம் புரியாத ஒரு கலக்கம் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்போது ஒரே வார்த்தை, இயேசுவே கூப்பிட போகிறோம். யார் யாருக்கு சிறை இருப்பிலிருந்து விடுதலை வேணுமோ, ஒரே வார்த்தை, ஒரே வார்த்தை, இன்னும் சத்தமாக, இன்னும் சத்தமாக, ஜீசஸ், 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 ஜீசஸ். எல்லா சிறையிருப்பும் நொறுங்கி விழுங்குறதற்காய் நன்றி. எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழுகிறக்காய் நன்றி. எல்லா இரும்பு கதவுகளும் உடையிறக்காய் நன்றி. எல்லா வெண்கல தாழ்பாள்கள் முறிகிறக்காய் நன்றி. எல்லா அந்தகார வல்லமைகள் விலகி ஓடுகிறக்காய் நன்றி. எல்லா மந்திரவாதங்களும் நொறுங்கி விழுகிறக்காய் நன்றி. கத்தரல்லவா அதை செய்தீர், உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்று அழைக்கப்படுகிறார். விடுதலை பெற்றீர்கள். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஹல்லேலூயா.
கேபியே தானியல் போல நிற்கின்றேனே எழுந்தருளும் சிங்க கேபியே தானியல் போல நிற்கின்றேனே எழுந்தருளும் சிங்கங்கள் தாக்கிடாமல் வாய்களை கட்டிட எழுந்தருளும் சிங்கங்கள் தாக்கிடாமல் வாய்களை கட்டிட எழுந்தருளும் எழுந்தருளும் என் தேவா எழுந்தருளும் எனக்காக எழுந்தருளும் என் இரட்சகா இந்த வேளையிலே ஹல்லேலூயா அக்கினி ஸ்தம்பமாய் எழுந்தருளும் தேவ சமூகம் முன் செல்லவே அக்கினி ஸ்தம்பமாய் எழுந்தருளும் கானானின் சுதந்திரத்தை பெற்றிடவே எழுந்தருளும் கானானின் சுதந்திரத்தை பெற்றிடவே எழுந்தருளும் எழுந்தருளும் என் தேவா எழுந்தருளும் எனக்காக எழுந்தருளும் என்ற இரட்சகா இந்த வேளையிலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எழுந்தருளும் என்ற இரட்சகா இந்த வேளையிலே